சமங்கிக்கு அடுத்து அடுத்து நாங்கள் பண்ணின பூ மலர் சாகுபடி வந்து ரோஸ் ரோஸ் வந்து அதில் இன்னொன்று என்ன ஸ்பெஷல்னா முள்ளு இல்லாத ரோஸ் முள்ளு உள்ள ரோஸ்னா வந்து பூ எடுக்கிறதுக்கு ஆள் வந்து வரமாட்டாங்க களை வெட்டுறது பராமரிப்பு செலவுக்கு ஆள் கிடைக்காது அதனால முள் இல்லாத ரோஸ் நாங்கள் நட்டோம் முள் பொதுவாகவே ரோஸ் வந்து பிளே பிளைன் லேண்ட்ல வந்து வராதுன்னு எல்லாருமே சொன்னாங்க சில பத்திரிக்கையில இருந்து கூட சொன்னாங்க அதெல்லாம் எதுக்கு ட்ரை பண்றீங்க வராதுன்னு சொல்லி சொன்னாங்க அது இயற்கையில் சுத்தமாக வரவே வராது அதுல பூச்சி தாக்குதல் ஜாஸ்தி இருக்கும் இது எதுக்கு தேவையில்லாம ட்ரை பண்றீங்கன்னு சொன்னாங்க ஆனா நாங்கள் முடியாதுன்னு சொல்றதை செஞ்சு பார்ப்போம் நாங்க அது மாதிரி செஞ்சோம் ரோஸ் வந்து ரொம்பவே நல்லா வந்தது அதாவது ஆரம்பத்துல வந்து இப்போ சமங்கி மாதிரி இல்லை ஆரம்பத்துல வந்து அதோட பூவை வந்து நிறைய பூச்சிகள் வந்து பூச்சி தாக்குதல் இருந்தது அப்புறம் பனிக்கு வந்து வெள்ளையா வந்து அந்த நோய் தாக்குதல் மாதிரி ரோஸுக்கு இருந்தது நாலு பூ பூத்துச்சுன்னா அதில் ரெண்டு பூ பூச்சி சாப்பிட்றோம் இது ரெண்டு பூ தான் இருந்தது இதெல்லாம் ரோஸில் இருந்தது சமங்கில் இந்த பிரச்சனையே கிடையாது ஆனால் ரோஸில் இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது ஆனால் நாங்கள் எதுவுமே ப ட்ரை பண்ணலை ஃபுல்லாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் சரி பூச்சி சாப்பிட நாள் ஆக ஆக அது தன்னாகவே இம்யூனிட்டி கிரியேட் ஆகி அதுவே சரியாயிரும்னு நாங்கள் நினச்சோம் அடுத்து ரெண்டாவது வருஷம் நாங்கள் வந்து கவாத்து வெட்டி எருவெல்லாம் நல்லா வச்ச ஒரு பாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டார்க் கலர்ல ரோஸு பூச்சி தாக்குதல் குறைஞ்சிருச்சு அதுக்கு அடுத்த வருஷம் அந்த பனிக்கு வர நோய் வரல அதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிருச்சு ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே ஒன்றோட ஒன்று தொடர்பு ஆகி சரியாயிருது நம்மளா வந்து முயற்சி பண்ணி அதை அடிக்கிறேன் இதை அடிக்கிறேன்னு பண்ணி பயிரை டேமேஜ் பண்ணக்கூடாது என் இயற்கை விவசாயத்தில் நமக்கு முதல்ல வந்து மன கட்டுப்பாடு வேணும் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் கட்டுப்பாடு இல்லாட்டி மன தைரியம் இல்லாட்டி இயற்கை விவசாயம் பண்ணவே முடியாது அதே மாதிரி சமயங்கில எங்களுக்கு என்ன வருமானம் வந்துச்சோ அதே வருமானம் ரோஸ்லேயும் வந்துச்சு ரோஸ்ல வந்து நீர் தேவை நமக்கு ரொம்ப கம்மி ஏன்னா நாங்க பத்தடிக்கு ஒரு வாய்க்கால் தான் நாங்க நட்டோம் அப்போ ஒரு வயலுக்கு வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு வாய்க்கால் தான் வரும் ஏழு வாய்க்காலுக்கு தண்ணி விட்டா எங்களுக்கு போதும் அதே மாதிரி அது மரம் மாதிரி மேலே வந்துடுது மேலே வரும்போது என்னன்னா கீழே நிழல் இருக்குது களை கண்ட்ரோல் ஆகுது அதோட இலை போட்டு அதுக்கு வந்து உரமாகுது இது நீர் தேவை ரொம்ப குறையுது அதனால ரோஸ் வந்து பராமரிப்பு ரொம்ப ரொம்ப ஈஸி எங்களுக்கு அதனால் ஆக ஆக ரொம்ப நல்லா வருது ரோஸு ரோஸ் விவசாயம் பார்த்தீங்கன்னா சமைங்க எப்படி நமக்கு வந்து வருஷமெல்லாம் வருமானம் வருமோ அதே மாதிரி ரோஸ் வந்து வருஷமெல்லாம் நமக்கு வருமானம் தரக்கூடியது இப்போ ரோஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு விட நீங்கள் வந்து கபாத் பண்ணணும் கபாத் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து நாற்பது நாளில் வந்து தலைஞ்சி மறுபடியும் பூக்க ஆரம்பிக்கும் இப்போ ரோஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏக்கருக்கு வந்து ஆவரேஜாக இருபத்தஞ்சி கிலோ பூ வரும் இது ரோஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா குறஞ்சது முப்பது நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் விற்கும் சில ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் இந்த மாதிரி சேலம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை கணக்கில் பூ கோயம்புத்தூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை கணக்கில் சொல்லுவாங்க ஒரு பூ முப்பத்தஞ்சு காசு நாற்பது காசுன்னு சொல்லி இப்போ அதுவே ஒரு நல்ல ஒரு இது இப்போ நீங்கள் கிலோ கணக்கிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் வந்து முப்பத்தி ஏழு கிலோ நாங்கள் முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு கிலோ நாங்கள் எடுத்தோம் ஸோ அதுவும் வந்து அந்த ஆவரேஜாக இருபத்தஞ்சி கிலோ பூ வரும் ஆவரேஜ் ரேட் வந்து உங்களுக்கு வந்து அந்த எழுபதுருவா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுவும் வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வருமானம் தரக்கூடியது மாதம் நாற்பத்தாயிரருவா சாதாரணமாக வரும் முன்னிலா ரோஸ்னால் வந்து உங்களுக்கு வந்து பூ எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு ரெண்டு வந்து ஈஸியாக நம்ம பூ படிச்சிடலாம் அதனால் வந்து விவசாயம் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பூ விவசாயத்தில் அதாவது விவசாயத்துலேயே பூ விவசாயம் வந்து வருமானம் பார்க்குறப்ப தினசரி வருமானம் ரொம்ப முக்கிய விவசாயி விவசாயிகளுக்கு அதுக்கு பூ விவசாயம் பண்ணுங்க அந்த பூவில் வந்து சம்மங்கி ரோஸுங்கிறது வந்து நமக்கு வேலையாளு இல்லாமல் கூட நம்மளே கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ஏக்கர் நட்டால் கூட ரெண்டு ரெண்டு ஆளுகளே வந்து ஈஸியாக பராமரிச்சிடலாம் அதுதான் சம்மங்கி வந்து சம்மங்கி ரோஸோட ஸ்பெஷல் அது அதனால் இயற்கையில் பண்ணுங்கள் டெய்லி வருமானம் நல்லா எடுங்க அப்புறம் அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்களும் சாப்பிடுவோம் உங்களுக்கு வேண்டியவர்களும் கொடுங்க